மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பார்டர் ரஹமத் பரோட்டா கடை. இந்த கடையில நார்மல் பரோட்டா, கொத்து பரோட்டா, காடை பரோட்டா இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்ல, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதுவும் இருந்தது. தொட்டுக்கைக்கு பாத்தீங்கன்னா மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா, ரைத்தா இவ்வளவும் கொடுத்திருந்தாங்க. செம்மையா சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்க தென்காசிக்கு போனீங்கன்னா இந்த பார்டர் பரோட்டாவை மிஸ் பண்ணாம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. பரோட்டாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதிரிலே வந்து அவங்க கிச்சன் இருந்தது. அவங்க பரோட்டா போடுற அந்த விதம் இருக்கு பாருங்க, செம்மையா இருந்தது. நம்ம வீட்டுல போடுற மாதிரி இல்ல, அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும் எப்படி பரோட்டா போடணும்னு சொல்லி. அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ வேகமா, கிட்டத்தட்ட வந்து ஒரே சமயத்துல ஒரு 100 பரோட்டா ஒரு 4-5 பேர் வந்து சுட்டு சுட்டு போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப அவங்க ஸ்டைல்ல எப்படி பரோட்டா போடுறாங்கிறத பாக்கலாம். இந்த கடையிலே ஃபேமஸ் வந்து காடை தான். நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா காடை 65 ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2 வந்து அடுத்த வாரம் வரும், அதையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.